வணக்கம். இன்னைக்கு நம்ம நொங்குவின் பயன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோடை காலத்தில் இயற்கையின் வரப்பிரசாதம் நொங்கு. நொங்கில் வைட்டமின் பி, இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இந்த பழத்தில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர் சத்து இருக்கிறது. அதனால்தான் நொங்கை சாப்பிட்டவுடன் வயிற்றை நீண்ட நேரம் நிரப்புகிறது. எடை இழப்பு முயற்சியில் இருப்பவர்கள் இதனை அதிகம் சேர்த்து கொள்வதற்கு இதுதான் அடிப்படை காரணம் என்கிறார்கள். கெட்ட கொழுப்பை குறைக்கும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துவதில் நுங்கு வல்லமை கொண்டது. அதிலும் பனை நுங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் உண்டு. பனை நுங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக பயன்படுகிறது. வயிற்று கோளாறுகளை சரி செய்வதில் நுங்கு நல்ல பலனை தரும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ஆகிய இரண்டு பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் நுங்கு தாராளமாக சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்த பிறகு இரண்டு அல்லது மூன்று நுங்குகளை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் காணாமல் போகும். அத்துடன் குடல் புண்ணுகளும் ஆறிவிடும். அனிமியா பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நுங்கை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை தீரும். கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் நுங்கை சாப்பிடும்போது அவர்களுடைய செரிமானம் துரிதமாகும். அசிடிட்டி பிரச்சனையும் தீரும். கல்லீரல் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு ஆகிய பிரச்சனைகளுக்கு நுங்கு நல்லது. சுக்கு, மிளகு, கருப்பட்டி சேர்த்து குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்கு சுரக்கும். குழந்தைக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையை இந்த நுங்கு சரி செய்கிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுத்து நிறுத்துகிறது. புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாக்கும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுவதாகும். அதனால் பெண்கள் அதிக அளவு நுங்கு சாப்பிட்டால் போதிய பலனை அடைய முடியும் என்கிறார்கள். அம்மை நோய்களை தடுப்பதில் நுங்கு சிறப்பாக செயல்படுகிறது. வெயிலினால் உண்டாகும் வேர்க்குரு, கொப்புளங்கள், தோல் நோய்களை இந்த நுங்கு சரி செய்கிறது. ஆனால் பெரியோர்கள் இளம் நுங்கினை மேல் தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது என்கிறார்கள். நுங்கின் நீரை தடவினாலே வேர்க்குரு மறையும். நுங்குவில் உள்ள சாறை மட்டும் எடுத்து அந்த மெல்லிய பருத்தி துணியை நனைத்து கண்களின் மேல் பற்றாக வைத்து வந்தால் கண்களில் ஏற்படும் சிவப்புத்தன்மை மறையும். கண்களில் ஏற்படும் சோர்வு சரியாகும். எந்நேரமும் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிக சிறந்த தீர்வாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடும்போது உடலில் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கும் என்கிறார்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.